हलो फ्रेंड्स अब तंगी वीडियो स्पेशल पाती मुंदन पदवल और इंच मेसरमेंट के कटिंग पातोच वीडियो वो फुल स्टिचिंग वीडियो पाकपर रोम ईसान मेतड उम्मीद वीडियो को वांगल वीडियो कटिंग पातम बैक फ्रंट स्लीव कटिंग क्रॉस बेल्ट वो नमकल क्रॉस बेल्ट वो लाइनिंग वो कलर पटको ना कुछ वे कलर उन्नी वे कलर वे लाइनिंग और नालू क्लाको क्रॉस बेल्ट के नमक कमियां पर्व नम्ब की मड़चिक कुछ कुरचिकल इंबा ओं इंच मड़च तेचना रोम चिन्हों अब नम्बर लाइनिंग मट एक्सट्रा वे कुछ कुछ पिछड़कल और सिंगल लाइनिंग वेनिंग वे ना इतवर वोटा नमुक क्लाथ पे अब नमुक पता अब कुछ मेल ऐसी वोचिकल और अरे इंच मेल ऐतिक अंत एक्स्ट्रा पीस वो मेल वो करेक्टान मैचिंग क्लाथ वो इत रही वचिकल इं अरे इंच पिछड़ा अंर इंच कैनिंग क्लाया अ அதே மாதிரி இந்த சைடும் உங்களுக்கு கனமா வேணும்னா லைனிங் இன்னொன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ சிங்கிள் லைனிங் மட்டும் எடுத்து விட்டுட்டு ஓரத்தில் போடுங்க அந்த ஓர தையல் உள்ள போற மாதிரி மடிச்சிட்டு ஒரு 1 இன்ச்ல ஒரு தையல் ரெண்டு பக்கம் போட்டுக்கோங்க ஒரு சைடு நல்லா ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமும் எடுத்துக்கோங்க ஒரு 3 இன்ச் எடுத்துக்கேன் ஹூக் மாட்டற பக்கம் 4 இன்ச் எடுத்து ஹூக் மாட்டற பக்கம் 4 இன்ச்சும் இந்த சைடுல ஒரு 3 இன்ச் ஒரு 1/2 இன்ச் கிராஸ்ல அந்த போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க கரெக்ட்டா மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க இந்தமாதிரி ஆப்போசிட் வச்சீங்கனா தான் நம்ம வெட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த ஷேப் கிடைக்கும் இல்லனா ரெண்டு ஒரே பக்கமா போயிடும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் வந்து உள்ள போயிடும் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கனா அந்த வெளியில வேற கலர் வச்சோம்ல அது வந்து வெளியில ரெண்டு பக்கமும் தெரியாது கிராஸ் பெல்ட் எடுத்துட்டோம் இப்போ கிராஸ் பீஸ் தச்சிடலாம் இப்போ லைனிங் வச்சு சுத்தி ஒரு தையல் और कल इंच विटिटे अब टल லைனிங்கை தவிர்த்துட்டு சுத்தி இருக்கிற கிளாத் வெட்டிக்கோங்க இப்போ கிராஸ் ஸ்டார்ட் பிடிச்சிறேன் 1.5 இன்ச் நம்ம பிடிக்கிறோம் 1.5 இன்ச் பிடிச்சி 3 இன்ச் உயரத்துல
அதே மாதிரியே ஊக்கப்பட்டி பக்கம் சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு கால் இன்ச்சு. மூணாவது டாட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதுலேயும் கால் இன்ச்சு இவ்வளோதான். இந்த மூணு டாட்டுக்குள்ள வித்தியாசம் வந்து ஒன்னேகால் இன்ச்சு கேப் இருக்கணும். சென்டர் ஒரு பாயிண்ட் வச்சோம்னா ஒன்னேகால் இன்ச்சு மூணு டாட்டுக்கு ஒரு கேப் இருந்துச்சுனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மூணாவது டாட் பிடிக்கும்போது மட்டும் இந்த ஆம்கோல ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிட்டு பிடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பெல்ட் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். பெல்ட் மட்டும் இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க, சைடில் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம வெட்டி விடுறது தான். இங்கே வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும், அப்போ ஷேப் கரெக்டாக நமக்கு அமையும். பிசரை வந்து அப்படியே கீழே இறக்கி விட்டு தள்ளி போட்டுக்கலாம். இந்த மெட்டீரியல் டபுளாக மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதே நல்லா நீட்டாக இருக்கும். பெல்ட் தச்சிட்டோம், அதே மாதிரி இங்கிட்ட ஊக் பட்டி பக்கம் ஒரு பெல்ட். இது ஊக் பட்டி. இது ஒரு முக்கால் இன்ச்சு இருந்தால் போதும், நம்ம இப்படி உள்ளே மடிச்சுட்டு ரஃப் ஒரு தையல் போட்டு இன்னொரு மடி மடிச்சுட்டு கரெக்டு. இப்போ நம்ம பேக் எடுத்துடலாம். நம்ம மார்க் பண்ண அளவில் அடித்து பரட்டிக்கலாம், இல்லைனா ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அப்படியே தச்சுக்கலாம்.
ஓரத்தில் ஒரு எஜ்ஜு தேலும், ஒரு 1.5 இன்ச்சில் பட்டி தேல். இப்போ நம்ம சுற்றி எப்பயும் போடுற அந்த ரஃப்பான தேல் போட்டுக்கலாம். லைனிங்கை தவிர்த்து சுற்றி இருக்கிற மெட்டீரியலை வந்து வெட்டி எடுத்துடலாம். லைனிங் தான் கரெக்டான அளவு, கரெக்டாக ஒன்று போல் வச்சுட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ஆம்கொல்ல மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதிலிருந்து 1 இன்ச்சு கிராஸ் கொண்டு வந்தோம்னா நமக்கு இடுப்போட அளவு வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃப்ரண்ட் ரெண்டு ஒரேல இருக்கான்னு செக் பண்ணி ஒரு மார்க் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இடுப்பளவு பார்த்தீங்கன்னா நமக்கு 37 இன்ச்சு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 37 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அதாவது இந்த ஐ கட்டுறோம்ல அந்த பட்டியை விட்டுறணும், அதை சேர்க்கக்கூடாது. அதை சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. 37, ஆனால் ஊக்கு பட்டியை சேர்த்துக்கலாம், ஊக்கப்பட்டியை சேர்த்துக்கலாம். ஐ கட்டுற பட்டியை மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா தையல் போடுறத இப்போ போட்டுக்கலாம். ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டிக்கலாம். ரெண்டு ஆம்புகள் ஒரே அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேக்கில் நமக்கு அந்த 23 இன்ச்சு இருக்குது. ஏன்னா இது வந்து கழுத்து இறக்கம் கிடையாது. ஆம்புகளுக்கு கீழே கழுத்து இறக்கம் வந்துச்சுன்னா தான் நமக்கு பாடி விரியும். இப்போ ஆம்புகளுக்கு மேலே அந்த கழுத்து இருக்கு சொல்லும்போது விரியாது. அப்போது நம்ம எடுக்கிற 1 இன்ச்சில் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு மாற்றுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாம். ஸ்லீவில் வந்து நமக்கு ஏற்கனவே ஜாயிண்ட் போடணும். இதில் ஜாயிண்ட் போட்டு அதே சைஸுக்கு நம்ம வெட்டிக்கலாம்.
அப்புறம் ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் இது சென்டர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு இதை நம்ம சைஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஆனால் அந்த ஜாயிண்ட் போட்டதே தெரியாது, ஒரு சைடில் போயிடும். அதே மாதிரி ஸ்லீவ்லையும் ஜாயின்ட் போடும்போது அந்த தையல் பொடியை வச்சுட்டு ஒரு தையல் போட்டிங்கன்னா கூட போதும், அது நம்ம அயன் பண்ணோடனே அது ஜாயிண்ட் அந்தளவுக்கு தெரியாது. ஏதாவது டிசைன் இருந்துச்சுன்னா நம்ம தையல் போடலாம், தையல் வெளியில் தெரியாது. இது பிளைனாக இருக்கிறனால நம்ம தையல் போடாமலே தையல் பொடியை ஒரு தையல் மட்டும் போட்டு இப்படி அயன் பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஜாயிண்ட்டே நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸ்லீவடம் வந்து அடித்து பட்டிக்கலாம். எடுத்துட்டு ஓரத்தில் எஜ்ஜி தையல் போட்டுக்கலாம். சுற்றி ஒரு காலிஞ்சி விட்டு ரெண்டையும் ஒன்று போல் வச்சு சைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் நம்ம ஏற்கனவே சைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சுற்றி இந்த லைனிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வெட்டினாலும் நீங்கள் அந்த இது கரெக்டாக வந்துடும். இந்த ஜாயிண்ட் இருக்கிற பக்கம் வந்து பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க, ஜாயிண்ட் இல்லாத பக்கம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து அவ்வளோதான், ஒரு முக்கால் இன்ச்சு. ஸ்லீவ் வந்து நமக்கு 15 இன்ச்சு வேணும், அதாவது 7.5 இன்ச்சு, ரெண்டாக மடிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ 7.5 இன்ச்சு. அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் வந்து 9 இன்ச்சு அந்த 1.5 இன்ச்சு கிராஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஆம்கோலில் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஆம்கோலும் கரெக்டாக வந்துடும். அந்த குடஞ்சி எடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. சென்டர் வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கு இல்லையான்ட்டு. பார்த்துட்டு சென்டர் கரெக்டாக அந்த ஜாயின்கிட்ட வச்சு அட்டாச் பண்ணுங்கள். அதே மாதிரி இதையும் பேக்கில் அந்த ஜாயிண்டை தள்ளிட்டு டச் பண்ணிடும். ஸ்லீவ் வந்து இந்த எந்த சுருக்கமும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்கே போடும்போது நல்லாயிருக்கும். அது மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஆம்கோல் ஜாயிண்ட்டு, இந்த இடுப்பு ஜாயிண்ட்டு, கீழே அந்த பட்டி இப்படி கரெக்டாக உட்காந்துச்சுன்னா அவங்களோட உடம்பு ரொம்ப நல்லா ஃபிட்டிங் இருக்கும். கிராஸில் எடுத்துகிட்டு ரெண்டாக மடித்து நம்ம எம்மிங்க்கு எவ்வளோ தேவையோ ஒரு கால் வச்சு விட்டுட்டு ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு பாடி பீஸை இழுக்காமல் நெக்கில் பைப்பிங் பீஸை மட்டும் இழுத்து தேவை.
அவ்வளோதான். அந்த ரவுண்டு ஷேப்பில் பூரா ஆர்க் அவுட் பண்ணிக்கோங்க. பைப்பிங் எடுத்துட்டு ஓரத்தில் எஜ்ஜு தெளிப்போம். நம்ம அப்படியே எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சும்மா ரப்பாக நான் ஒரு தையல் போடுறேன். சிசரை கடைசியில் உள்ள தள்ளிட்டு இந்த மாதிரி தைச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இந்த 42 இன்ச் மெஷர்மெண்ட்டில் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 42 இன்ச் மெஷர்மெண்ட்டில் ஃபுல் கட்டிங் வீடியோ மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்துட்டோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்கலாம். பாய்.